நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணகிரி பாப்பாரப்பட்டி வேடியப்பன் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் செல்வம் லாரி டிரைவரான இவர் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் இவரது மனைவி தான் பாக்கியலட்சுமி வயது நாற்பத்தி மூணு இவர் கிருஷ்ணகிரி ராசு வீதியில் உள்ள நகராட்சி நடுநிலையை பள்ளியில் ஆயாவாக வேலை செய்து வந்துள்ளார் இவரது மகன்தான் சதீஷ்குமார் வயது இருபத்தி நான்கு இவர் கேரளாவில் ஸ்வீட் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில்தான் பாக்கியலட்சுமி தனக்கு சொந்தமான வீட்டு மனையை கடன் பிரச்சினைக்காக வேறு ஒருவருக்கு விற்றுள்ளார் இதனால் தாய்க்கும் மகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது நேற்று முன்தினம் இரவும் சொத்து தொடர்பாக இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது அப்போது வீட்டை விட்டு வெளியே சென்ற சதீஷ்குமார் பின்னர் நடு இரவு இரண்டு மணிக்கு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டில் பாக்கியலட்சுமி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த சதீஷ்குமார் வீட்டில் இருந்த உருட்டு கட்டையாலேயே தனது தாயின் தலையில் அடித்தார் இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பாக்யலட்சுமி துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார் பின்னர் சதீஷ்குமார் கிருஷ்ணகிரி டவுன் போலீஸில் சரணடைந்தார் இதையடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் மேலும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பாக்யலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கிருஷ்ணகிரியில் சொத்துத் தகராறில் தாயை மகனை கொலை செய்த சம்பவமானது பரபரப்பை உள்ளது